புதிய பூமி நண்பர்களே வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி பாபு காணொலி, இந்த காணொலியோட இன்ட்ரோ என்ன கொடுப்பாம் எவை கொடுப்பாம் என்று இவர்கள் என்னும் முன்னே பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன். இந்த பாட்டில் கடைசியா நம்ம முடிச்சோம் இல்லைங்களா, எங்கள் கர்ணன். அதுல வந்து ஒரு சின்ன மாற்றம் அந்த பெயர்ல, கர்ணன் அப்படின்ற அந்த பெயரை தூக்கிட்டு இன்றைக்கு பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடமாடி நிக்கிற ஒருத்தரோட பேரை போட்டா ரொம்ப பொருத்தமாயிடும். யார் பேரை தெரியுங்களா? அதைத்தான் பாருங்க இந்த காணொலியில ரொம்ப பெருமையோட பார்க்க போறோம். மோடி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள ஏண்டா கூட்டணி. என்னங்க ஏண்டா கூட்டணியா? ஆமாங்க, இப்ப INDIA இந்தியா கூட்டணியோட பேர் வந்து இந்தி கூட்டணியா மாறும் போது NDA அப்படின்ற அந்த கூட்டணியோட பேரு ஏன் ஏண்டான மாறக்கூடாது? அந்த NDA, மோடி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள அந்த NDA கூட்டணியோட ஒட்டுமொத்தமான கட்சிகள் மொத்தமா கூட்டாக சேர்ந்து சேலத்தில் நேற்று இதனை மாநாடு நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் இந்த கட்சியோட கூட்டணி வைத்த அனைத்து கட்சிகளும் பாருங்க அந்த மேடையில் இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க பாமக, அந்த பக்கம் பாருங்க தமாகா, இந்த பக்கம் பாருங்க OPS. அவருக்கு என்ன கட்சின்னு தெரியல, இருந்தாலும் பாருங்க அவரும் ஒன் ஆஃப் த கட்சி கூட்டணியில் இருக்காரு. ஒட்டுமொத்தமான கூட்டணி கட்சிகள் நேற்று இதனம் பாருங்க அந்த சேலம் மாநாடு மேடையில இருக்காங்க. ஸ்டார்டிங் டு எண்டு, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாருங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நபர்களும் மோடி அவர்கள் உட்பட ஏதோ ஒரு வித மனக்குழப்பத்துல இருக்காங்கன்ட்டு நல்லாவே தெரியுது. எந்த கட்சி நம்ம கூட கூட்டணியில இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு உண்டான குழப்பம்னா குழப்பம், அதை போல ஒரு குழப்பம். NCW குஷ்பு இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாருங்க OPS சொல்வதற்கு பதிலாக EPS. பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் போது தமிழகத்திலிருந்து எத்தனை சீட்கள் நம்ம ஜெயிச்சுட்டு அவர் கையில கொடுக்க போறோம், அது நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு பாஜக பார்க்கும் போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறாரு, EPS அவர்கள் இருக்கிறாரு, EPS அவர்கள் இருக்கிறாரு, EPS அவர்கள் இருக்கிறாரு, சரத்குமார் அவர்கள் இருக்கிறாரு, ACS அவர்கள் வரப்போறாரு, TTV அவர்கள். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குஷ்பு அவர்கள் தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. தெளிவுன்னா அவங்க எந்த கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கே இல்லை. மோடி அவர்களை குறித்தும் மோடியோட கட்சியை குறித்தும் காங்கிரஸ் கட்சியில இருக்கும்போது பேசின விஷயம் எல்லாத்தையும் பாருங்க, மோடி அவர்கள் கட்சிக்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பேரை மட்டும் மாத்தி அங்க இருக்கும்போது இந்த கட்சியை பத்தி பேசின அதே விஷயத்தை பாருங்க, இந்த கட்சிக்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சியோட பேரை தூக்கிட்டு காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி பேரை போட்டு மாத்தி பேசினாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி அவங்க எந்த கட்சிக்குள்ள இருக்காங்கன்ற தெளிவு இல்லாத மாதிரி தான் இப்ப இந்த கட்சியோட கூட்டணியில எந்தெந்த கட்சி இருக்குன்ற ஒரு தெளிவு இல்லாமல் உட்கார்ந்து OPS EPS தெரியாத குழப்பம் வந்து அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறாரு, EPS அவர்கள் இருக்கிறாரு, EPS அவர்கள் இருக்கிறாரு, EPS அவர்கள் இருக்கிறாரு. ஆவும்னா ஒரு வார்த்தை சொல்றாங்க ஏண்டா கூட்டணியில இருக்கிறவங்க. ஏங்க உங்க கட்சிகள்லாம் பிரதமர் யாருன்னு சொல்ல முடியுமா? யாருக்குங்க? இந்தியா கூட்டணிக்கும் அதிமுக கட்சிக்கும் பிரதமர் யாருன்னு சொல்லாமே நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்களான்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க அந்த மேடையில இருக்கிறதுல OPS EPS OPS சொல்லி OPS EPS சொல்லி குழப்பவாதியா கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? அந்த OPS என்கின்ற அந்த நபரோட கட்சின்னா அவர் எந்த கட்சியில இருக்காரு, அவரோட சின்னம் என்ன, அந்த கட்சியோட பேருனா எதுவுமே தெரியாமையே அவரை கூட்டணியில வச்சிருக்கிறாங்க. அட்ரஸ் இல்லாத கட்சின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் பாருங்க நீதிமன்ற உத்தரவை மீறி அதிமுக சார்பாக OPS அவர்களை அழைக்கிறோம். அடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் உரையாற்றுவார். திமுகவை குறித்து விமர்சனம் பண்ணணும்னு சொன்னா லட்டையும் அல்வாவையும் கையில எடுத்துட்டு வந்து எரிமலையா பொங்குவாரு EPS. இப்ப பாருங்க அதிமுக சார்பாக OPS அவர்களை அழைத்த இந்த விஷயத்தை குறித்து எதுவுமே பாருங்க எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. ஒரு வரி கண்டன வரி ஒரு பதிவு கூட பாருங்க இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் போது போடல. ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது பொங்கியிருப்பாரான் தெரியாது. ஆக மொத்தம் பாருங்க இது வரைக்கும் அதிமுக சார்பாக OPS அழைக்கிறோம்ன்ற வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. ஒரு ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த சேலம் மீட்டிங் மேடையில பாருங்க இந்த கட்சியோட கூட்டணியில தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மோடி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க வணக்கம் சொல்லிட்டு போயினே இருக்காரு. ராமதாஸ் அவர்களை பார்க்கறாரு, பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா வாங்க 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 வந்துட்டீங்களான்ட்டு கை கொடுக்கறதுக்கு உள்நோக்கம் என்ன தெரியுங்களா? வந்துட்டீங்கல்லப்பா என் கட்சிக்குள்ள. ஆமாங்க வந்துட்டேங்க. இத்தோட உங்க கட்சி நீங்க மந்திர வேண்டிதான். ஒட்டுமொத்தமா பாருங்க உங்க கட்சியை பாருங்க எங்க கட்சியோட மெர்ஜி பண்ணி உங்க கட்சி எதுன்னு உங்களுக்கே அடையாளம் தெரியாத வகையில நாங்க மொத்தமா மயில போட்டுப்போம்.
அந்த சிரிப்புக்கு பின்னாடிங்கிற உண்மையான அர்த்தம் தாங்க. நாடு முழுக்க பல கட்சிகளை இவங்க கூட்டணி, இவங்க கட்சியோட கூட்டணி சேர்த்து அந்த கட்சியோட ஒரிஜினல் ஃபேஸ் அவங்களுக்கே அடையாளம் தெரியாத வகையில் எல்லா கட்சிகளும் அழிச்சிருக்காங்க நாடு முழுக்க. அந்த வரிசையில் பாருங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாமக தமாக எல்லாருமே இவங்க கூட கூட்டணியில் வந்துட்டாங்க. இப்போ எங்கள் கூட கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் கட்சி சொல்படி தான் நடக்கணும், உங்கள் கட்சியோட பேரே உங்களுக்கு தெரியாதபடி நாங்கள் மறக்கடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த மேடையிலே நிரூபித்தாங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து கூப்பிடுறாங்க. அதிமுக சார்பாக ஓபிஎஸ் அவர்களை அழைக்கிறோம் வாருங்கள் வந்தார், பேசினார், பேச ஆரம்பித்தார். இத்தனை மெடிக்கல் காலேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் கொடுத்தாரு. 200 நாடுகளில், அதாவது பாருங்கள் நம்ம நாட்டை வந்து 200 நாடுகளில் முதன்மையாக உயர்த்திருக்காருன்னு சொல்ல வந்தாரா இல்லை எதை பேச வந்தாலும் தெரியல. ஆக மொத்தம் 200 நாடுன்னு ஆரம்பித்தார் ஓபிஎஸ். அவ்வளோதான், கே பி ராமலிங்க குறுக வந்து பேசிட்டீங்களா, ஆ போங்க. 200 மேற்பட்ட வளர்ச்சிறந்த நாடுகள். நன்றி, வணக்கம் ஐயா, நன்றி, வணக்கம் ஐயா. கூப்பிடும் போது மரியாதையாக கூப்பிட்டாங்க. முன்னாள் முதல்வர், அதிமுகவோட பொதுச் செயலாளர், அதிமுகவோட சார்பாக ஓபிஎஸ்ஐ அழைக்கிறோம்னு சொல்லி பேச வந்து 4 கூட பேச ஆரம்பிக்கல. அதுக்குள்ளவே போ, டைம் முடிஞ்சு போச்சு, போ. கடைசியில் பாருங்க, நன்றி வணக்கம், நன்றி வணக்கம் ஐயா. அடுத்து பாருங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது அழைக்கும் போது பாருங்க, ரொம்ப பவ்யமா மரியாதையா ரொம்ப ரெஸ்பெக்டா பணிவா தான் கூப்பிட்டாங்க. ஆனா பாருங்க, பேசினே இருக்கும்போது அதே கே பி ராமலிங்கம் டக்குன்னு நடுவில் போய் ஹலோ பேச்சு நிறுத்துங்க. ஓபிஎஸ் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதாவது மோடி அவர்கள் வந்துட்டாரு, அதனால பாருங்க பேசுறது போதும், ஒரு ஓரமா போய் உட்காருங்கன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. ஆனா பாருங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு போது ஏன் நிறுத்துறாங்கன்னா, பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லணுமா? ஏன் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை சொன்னா என்ன ஆகிட போகுது? அந்த வார்த்தை மறைஞ்சிட போதா? இல்லை யாருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லி கத்துறமோ, அந்த மரியாதையை அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா ஏத்துக்காம போயிட போறாங்களா? எதுக்காக பேசிட்டு இருக்கும்போது பாதியில் நிறுத்திட்டு பாரத் மாதா கி ஜெய்னு கத்துனவங்க வெயிட் பண்ணுங்கன்றாங்க? இவ்வளவுதான், இவ்வளவுதான் மரியாதை கொடுப்பாங்க மோடி அவர்கள் கட்சியில் போய் சேர்ற கட்சிகளுக்கு. இதே உதாரணத்துக்கு பாருங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவோட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு போடுகின்ற கூட்டம், ஒரு பெரிய மாநாடு கூட்டம் போடுறாங்க. அந்த மாநாடு கூட்டத்தில் கம்பீரமாக இவங்க வச்சதுதான் ராஜ்யம், எல்லாரும் அமைதியாக இருக்கணும், நல்லா ஒழுக்கத்தோடு இருக்கணும், சத்தம் போடாமல் இருக்கணும், நீட்டாக நிற்கணும். மேடையில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் நிக்கிறவங்களாம் வெளியே போங்க. மேடையில ரெண்டு பக்கமா இருக்கிறவங்க கீழே போயிடுங்க. மேடையில நாற்காலியில் இருக்கிறவங்க தவிர வேற யார்? இவங்களோட சொந்த கட்சி இவங்க கைக்குள்ள இருந்த வரைக்கும் பாருங்க, இவங்க போடுற மீட்டிங் வந்து இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். முடியுமா? இதே பாருங்க, இவங்களுக்கு சொந்தமான கட்சியை மோடி அவர்கள் கட்சியோட இணைச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்க கூட்டணியில. அதோட அவள் தான் பாருங்க, அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க சொல்லும் போது தான் பேசணும். இந்த காதுல ரத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நேற்றைக்கு பாருங்க, அந்த சேலம் கூட்டத்தில் நடந்தது. என்னதான் மோடி அவர்கள் பேசும்போது கூட்டம் அதிகப்படியாக இருக்கணும்ன்றதுக்காக துட்டு குட்டு கூட்டம் வந்து உட்கார வச்ச கூட்டமாக இருந்தாலும், ஏதோ பாருங்க காதுல வந்து விழுற அளவுக்கு பேசினா கேட்டுட்டு போவாங்க. ஆனா பாருங்க, காதுக்குள்ள இருந்து ரத்தம் வர அளவுக்கு பேசி மண்டக்குள்ள இருக்கிற மூளை உருகி காது வழியா வழிகிற அளவுக்கு அவ்வளவு பலி வர மாதிரி பேசினா யாருங்க இருப்பாங்க? அப்படி மோடி அவர்கள் என்ன பேசினாரு, அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்க, மோடி அவர்கள் தமிழ்நாட்டை குறித்து பேசுறாரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி இந்த பெண்களை எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள், பெண்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறார்கள், பெண்களுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் செய்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தமிழ்நாடாம். நண்பர்களே, இந்தி கூட்டணி, இந்த திமுகவும் காங்கிரஸும் பெண்களை எப்படியெல்லாம் கேவலமாக நடத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், இதுக்கெல்லாம் தமிழ்நாடு தான் சாட்சி. தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து போயிருக்கிறது. என்னதான் அரசியல் ரீதியாக மேடையில் போய் பேசினாலும், இப்போ அவரோட வயசுக்கு இல்லைனாலும் அவர் இருக்கிற பதவிக்காகவாவது மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா? அவரே பச்சை பொய்யன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பச்சை பொய்யை வெறும் வார்த்தை அளவில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பாருங்கள், அந்த பச்சை பொய்யோட உருவம் எப்படி இருக்கும்னு யாராவது இதற்கு முன்பாக பார்க்கலன்னா, மோடி அவர்களை பார்த்தா அந்த பச்சை பொய்யோட உருவம் என்னன்னு தெரியும். நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுனே தான். இசிலியே தமிழ்நாடு மே மஹிலாவோ கே கிலாப் அப்ராத் பட் ரஹே ஹே. 445,000 எதுங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாருங்க, 2022 மட்டும் நாடு முழுக்க 445,000 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த ஆதாரங்களின் படி பாருங்க, 2022 ஆண்டில் மட்டும் நம்ம நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக பதிவான குற்றங்களோட எண்ணிக்கை
445,000. இந்த 445,000 பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களோட பட்டியலில் வந்து அதிகப்படியாக டாப்ல இருக்கிறது எது தெரியுங்களா? மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற உத்தரப்பிரதேச மாநிலம் தான். தரவரிசை படி பாருங்க, வரிசையா எடுத்தா பாருங்க, முதல் 10 இடத்துல, ரொம்ப பெருமையாக 10 இடத்துல மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்ல 1வது இடத்துல இருந்து 10வது இடம் வரைக்கும் பிடிச்சிருப்பாங்க. அங்க இவங்க செஞ்சிருக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்க, ஞாபகம் மத்திய தமிழ்நாட்டுல வந்து பேசுறாரு. தமிழ்நாட்டுலதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து போயிருக்கிறது. பில்கிஸ் பானு என்கின்ற பெண்ணை நாசம் செய்த 11 பேர்களை அவாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்கன்ற ஒரு காரணத்திற்காக சட்டத்தை இவங்க கையில் எடுத்துட்டு அந்த தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே அந்த 11 பேரை வெளியே விட்டது யாருங்க? கேரளா ஸ்டோரின்னு ஒரு கேவலமான கதையை புட்ட பண்ணி, கேரளா மாநிலத்தில் நடக்காத ஒரு கதையை புட்ட பண்ணி எடுத்து நாடு முழுக்க மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற எல்லா மாநிலங்களில் வரி விலக்கு கொடுத்து டிக்கெட் விலையை பாதியை விட கம்மி பண்ணி அந்த படத்தை பார்ப்பதற்காக இவங்களே டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து கூட்டம் கூட்டமா கூட்டணும் போனாங்க வண்டியில. அது போதாதுன்ற இந்த படத்துக்கு, கேரளா ஸ்டோரி படத்துக்கு மோடி அவர்கள் ப்ரமோஷன் பண்ணாரு கர்நாடக மாநில பிரச்சார சமயத்தில். ஆனால் உண்மையில் 33,000 பெண்களுக்கு மேல கேரளா மாநிலத்திலிருந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற ஸ்டோரி உண்மையில் எங்க நடந்ததுன்னா, பல வருடங்களாக முதலமைச்சராக மோடி அவர்கள், பல வருடங்களாக முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில், இன்றைக்கு மோடி அவர்கள் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, அந்த குஜராத் மாநிலத்தில் தான் பாருங்க, 5 வருஷத்துல 41,321 பெண்கள் நிலைமை என்ன ஆனதுன்னு தெரியாத அளவுக்கு காணாமல் போயிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற குற்றங்கள் நாளுக்கு நாள் மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல முதல் 10 இடத்துல வச்சுக்கின்னு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு சொல்றாரு. சரி, பிரதமர் இப்போதைக்கு இருக்கார் இல்லைங்களா பிரதமர் பதவியில, அந்த முக்கியமான பொறுப்பான பதவியில இருக்கிற அவரு ஏதாவது ஆதாரம் சொல்லுவாரு, ஏதாவது தரவுகள் கொடுப்பார்னு பார்த்தா கொடுத்திருக்காரு பெண்களுக்கு ஏன் தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு. ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தப்ப அவரை திமுக காரங்க எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினார்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதுதான் அவங்களோட உண்மையான முகம். இதைத்தான் நைட்டு முழுக்க ஒட்டி இந்தியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த தூள் படத்துல பாட்டிமா கேட்கிற வசனம் தானே ஆபத்துக்கு வருது. இப்ப தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சுன்ற ஒரு விஷயத்தை கயிறு திரிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. 1989 தான் கிடைச்சிதா தமிழ்நாட்டில் பாருங்க, இங்க வந்து பேசும்போது 1989 ஜெயலலிதா அவர்கள் ஸ்டோரி தான். பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லைங்களா, அங்க பேசும்போதும் 1989 ஸ்டோரி தான். Her sari was pulled and the DMK members who were seated there. 1989 ஜெயலலிதாவோட புடவையை பிடிச்சி இழுத்த கட்சி, ஜெயலலிதாவோட புடவையை பிடிச்சி இழுத்த கட்சி, ஜெயலலிதாவின் புடவையை பிடிச்சி இழுத்துட்டு மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்காக நாங்க இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து போடுறதுக்கு எதுவுமே இல்லைனாலும், ஆனா பாருங்க பேசுறதுக்கு எந்த ஒரு கான்டெக்ஸ்ட், எந்த ஒரு கண்டென்ட் கிடைக்கலன்றதுக்காக இப்படியா பேசுறது? நம்ம பொயப்பே அதுதானப்பா. சரி சொல்றாரு இல்லைங்களா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஏங்க சொல்றீங்க அப்படி, என்னங்க காரணம்னு கேட்டா 1989 கதை இருக்கிறார் இல்லைங்களா. ஆனா பாருங்க இதே பெண்களுக்கு பாதுகாப்பு விஷயத்தை குறித்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது அவங்க பேசின வீடியோ பார்க்கட்டும். 2001 முதல் 2012 வரையிலான காலத்தில் குஜராத்தில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் 65% அதிகரித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இது 29% குறைந்துள்ளது. மோடி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது, மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகுதான் குஜராத் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களோட 65% அதிகரிச்சிருக்கு. அடுத்து பாருங்க கலவரம், அதை குறித்து பட்டியல் போடுறாங்க பாருங்க. அதே போன்று சாதி மத கலவரம் 2005 முதல் 2013 வரை குஜராத்தில் 479 ஆகும். பொது விநியோக திட்டம், அதை குறித்து சொல்றாங்க பாருங்க. பொது விநியோக திட்டத்தின் கீழ் அதிக மக்கள் பயன்பெறும் மாநிலம் தமிழ்நாடு. குஜராத்தில் இதற்கு நேர்மாறான நிலைமையே உள்ளது. பொது விநியோக திட்டத்திலிருந்து உணவுப் பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பது குஜராத்தில் 63%, தமிழ்நாட்டில் இது வெறும் 4%. வளர்ச்சி வளர்ச்சி, குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வளர்ச்சியை குறித்து அப்பவே சொன்னாங்க பாருங்க. உள்ளடக்கியா
தமிழ்நாட்டோட வளர்ச்சியில அதிமுக கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இருந்த கட்சி திமுக ஆட்சியில. அதனால பாருங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சியில வந்து ரெண்டு பெரும் திராவிட கட்சிகளுக்கு தான் அதிகப்படியான பங்கு இருக்கு. ஆனா பாருங்க, பெருமைக்காக ஒட்டு மொத்தமா இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியை என்னால ஆனாமா தான் அவங்க பெருமை பேசியிருந்தாங்க. அது ஒரு ஓரமா பேசிருந்து இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா பாருங்க, இந்த இடத்துல மோடியா லேடியான்னு கேட்டாங்க பாத்தீங்களா. அந்த ஜெயலலிதா அவர்களை பெருமையா பேசிதான் நேற்றைய தினம் கூட பாருங்க சேலத்துல பெருமையாக பேசி அதன் மூலமாக ஏதாவது ஓட்டு தேருமான்னு கணக்கு போட்டுருக்காரு. முக்கியமா பாருங்க, தமிழ்நாடு முன்னேறாமல் போனதுக்கு காரணமே திமுகவும் காங்கிரசும் தான். மோடி அவர்கள் பாருங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நிதியாக தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதுக்கு தயாரா இருக்காரு. பிஜேபி சர்க்கார் தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் கே லியே லட்ச கரோட் ஆஃப் ரூபீஸ் பேஜ் ரஹி ஹே. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல லட்சம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்கு அனுப்புவதில் மிக ஆர்வமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. மோடி அவர்களின் தலைமுறை ஒரு 7-8 தலைமுறைகள் பாருங்க கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேர்வை சிந்தி வண்டி எல்லாம் இழுத்து காசை சேர்த்து வச்சிருக்காங்க தலைமுறை தலைமுறையா. அதனால பாருங்க, மோடி அவர்கள் தலைமுறை சேர்த்து வச்ச சொந்த காசை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதியாக வாரி வழங்குவதற்கு தயாரா இருக்காது கர்ணன் மாதிரி. ஆனா பாருங்க ஒரு பிரச்சனை, நாங்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நிதி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம், எங்க திமுக கொள்ளாடிச்சு போதோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக நாங்க கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறோம். और यहां की सरकार उसे लूटने में लगी है. அரசு ஆனா இங்க இருக்க அரசு அந்த பணத்துல எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்பதிலேயே குறியாக இருக்கிறது. லட்சுமி வந்தாச்சின்ற ஒரு திரைப்படத்துல சிவாஜி பேசின டயலாக் தான் ஞாபகத்து வருது. செந்தில் காசு கேட்டு இருப்பாரு, ஆமாப்பா உனக்கு காசு கொடுக்கறதுக்காக நான் பேங்குக்கு போனேன் காசு எடுக்கலான்ட்டு. ஆனா பாருங்க, என் காசுக்கு மேல என் ஒய்ஃப் வந்து என் அக்கௌண்ட்ல காசு போட்டாங்க. இப்ப பாரு, என் காசு நான் எடுக்கணும்னா நான் பணம் எடுக்கிறதா பணத்தை எடுக்கணும். அதனாலதான் திரும்பி வந்து அதே மாதிரி ஒரு கணக்குல தான் மோடி அவர்கள் சொல்றாரு, நான் பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்பா. ஆனா பாருங்க, ஒருவேளை நான் கொடுத்தேன்னா திமுக கொள்ளையடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால பாருங்க கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கேன். அப்ப பாருங்க, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னா திமுக தூக்கி வெளியே போட்டு எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாங்க, நாங்க முடிச்சிடறோம் தமிழ்நாட்டுக்கு. இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்க. தென் மாநிலங்கள்ல இருந்து வருகின்ற வரி வருவாயை மொத்தமா சுருட்டி கொண்டு போய் வட மாநிலங்கள்ல கொட்டிட்டு இங்க வந்து பேசாரு பாருங்க, தமிழ்நாட்டை நான் நிதியை கொட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா பாருங்க, கொற்ற நிதியிலிருந்து திமுக எங்க கொள்ளையடிச்சு போதுன்ற ஒரு பயத்தின் காரணமாக கொட்டாம நிறுத்தி வச்சிருக்கேன். இதை வச்சுதான் சொன்னோம், கர்ணன்ற அந்த பேரை எடுத்துட்டு கோடி கோடியாக நிதியை கொட்டுவதற்கு தயாராக இருக்கிற நம்ம மோடி பேரை அந்த இடத்துல சேர்த்துருங்க பாட்டுல, தப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை வந்த அந்த சமயத்தில் கூட மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் வந்து எட்டி கூட பார்க்கலையே. ஆனால் தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே ஒரு நாளைக்கு 4 வந்து 4 ஊருக்கு போய் உந்துண்டுக்காரு. பேரிடர் கால நிதியாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஒன்றிய அரசு மோடி அவர்கள் 1 ரூபாய் கூட கொடுக்கல. ஆனா பாருங்க, எந்த உரிமையை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு மட்டும் ஏன் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டு போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க போலுது. பல லட்சம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்கு அனுப்புவதில் மிக ஆர்வமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. இப்படி ஏகப்பட்ட விஷயத்த வாரி 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 போட்டா மக்கள் எவ்வளவு விஷயத்தான் காதல வாங்கி தாங்குவாங்க. காதல ரத்தம் வந்து நிக்க முடியாத அளவுக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா டன்னு கணக்குல பொய்ய கழட்டி 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 விட்டுனே இருக்கும் போது எவ்வளவு பொய்யதான் பாருங்க ஒரு காது தாங்கும். அதனால பாருங்க, இவர் பேச்சை கேட்பதற்காக காசு கொடுத்து கூட்டு வந்த அந்த கூட்டமே ஹால விட்டா போதும், சாமி திறந்து விடுங்கப்பா கேட்ட நாங்க ஓடிடுறோம் சொல்லி போட்டு வச்சிருந்த அந்த தடுப்பெல்லாம் பாருங்க உடச்சின் வழியே ஓடுறாங்க. இப்படி தப்பிச்சு போற மக்கள்ல பாருங்க ஒரு சிலர் இந்த கேஸ் கேஸா வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க தெரியல, கையில கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடுறாங்க. அப்ப இல்ல என்ன தெரியுதுங்க, மோடி அவர்கள் பேசி முடிக்கிற முட்டம் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு யாரும் இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க அப்படி இப்படியே உட்காந்துருங்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருக்கணும். மோடி அவர்கள் பேசுற வரைக்கும் கூட்டமா அப்படியே கூடி நிக்கணும் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி அமுக்கி வச்சிருந்துருக்காங்க. அதனாலதான் பாருங்க ஆளை விட்டா போதும் சொல்லி தடுப்பெல்லாம் உடச்சின்னு வெளியே ஓடுறாங்க. அப்படி போகும்போது ஒருத்தர் பேசுற விஷயத்த பாருங்க, எங்கப்பா போறீங்க, அட போப்பா நாங்க போறோம்ப்பா, அட ஆளை விடுங்கப்பா விட்டா போதும் நாங்க ஓடுறோம்ப்பா, ஏப்பா என்னால உட்கார முடியலப்பா என்ன விட்டுருங்கப்பா, ஐயோப்பா மறுபடியும் எங்கெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா, ஏன்பா இதை போல கூட்டு வந்து எங்க உயிரை வாங்குறீங்க எதுக்காகண்ணா. இப்ப கட்சி மீட்டிங்ல தமிழ்ல பேசினும் போதே ஏஞ்சி ஓடிடுவாங்க மக்கள். இதுல வேற பாருங்க, ரெண்டு லாங்குவேஜ், இவர் ஹிந்தியில பேசுவாராம், ஹிந்தியில பேசுறத இன்னொரு யோகியர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாராம். இப்படி ஒரே நேரத்துல பொய்களை வந்து ரெண்டு மொழியா காதுல காட்சி ஊத்துனாங்கன்னா
காது எப்படி தாங்கும்? அதான் பாருங்க பிச்சின் ஓட்டாங்க. அது இந்த பிச்சின் ஓடினா கூட பாருங்க, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரு, நாலஞ்சு பேரு, பத்து பாஞ்சு பேரு, ஐம்பது நூறு பேர்லாம் கிடையாது, மொத்தம் மொத்தமா அப்படியே சார சாரையா கூட்டம் கூட்டமா ஓடுறாங்க பாருங்க, விட்டா போதும்னு. அதுக்கு தான் சொல்றது கம்மியா அழகணும். அளவுக்கு அதிகமா அளந்து விட்டா காசு செலவு பண்ணி கூட்டம் வந்து உட்கார வச்ச கூட்டம் இப்படிதான் பிச்சின் ஓடும். இப்ப பிச்சின் ஓடுறது ஒரு ஓரமாகட்டும், இப்ப கூட்டணி கட்சிகளை தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளை சேர்த்து வச்சிருக்காங்க இல்லைங்களா. இப்ப இவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்னமா நிலைப்பாடு தெரியுங்களா? இந்த காணொலி சொல்ல முடியாது, ஏன்னா காணொலி ரொம்ப பெருசாயிடும். அதனால பாருங்க நாளைய தினம் அது குறித்து ஒரு காணொலி வெளியிடப்படும். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கவனம் பண்ணும்போது, நடந்தாலும் இந்த கர்ணனை குறித்து நீங்க என்ன நினைக்கிங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கவனம் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம். நன்றி.